கோவை பெங்களூரு இடையேயான தமிழ்நாட்டின் 4வது வந்தே பாரத் ரயிலின் சேவை தொடக்கம். 8 ரயில் பெட்டிகள் கொண்ட கோவை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார். வந்தே பாரத் ரயில்வே சேவை துவக்க விழாவில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், கோவை எம்பி நடராஜன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்று மட்டும் 6 வந்தே பாரத் ரயில்கள் மற்றும் 2 அம்ரித் பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். கோவை பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயிலில் பள்ளி மாணவ மாணவிகள், பயணிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சென்றனர். இந்த ரயில் சேவை ஜனவரி 1ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஓசூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த ரயிலில் முதல் வகுப்பில் 44 பேரும், 2ஆம் வகுப்பில் 592 பேரும், மொத்தமாக 636 பேர் பயணிக்கலாம். முதல் வகுப்புக்கான கட்டணம் 1910 ரூபாயும், 2ஆம் வகுப்புக்கான கட்டணம் 1025 ரூபாய் என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.